இப்போ நான் வந்து எந்த விதமான ஒரு மேக்கப்பும் போடல. இது கிளாஸி ஸ்கின்னா. கிளாஸி ஸ்கின்னா அப்படின்னா என்ன? பர்சனலாக எனக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின், பிளாக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் கிளாஸி ஸ்கின் வருமா, இல்லைனா ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸி ஸ்கின் இருக்குமா, இல்லைனா டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் கிளாஸி ஸ்கின் இருக்கா? கிளாஸி ஸ்கின் அப்படின்றது நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது, நம்ம ஃபேஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிளியராக ஃபேஸ் வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் கிளாஸி ஸ்கின் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து மேக்கப் போடவே இல்லை. என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அந்த 7 days சேலஞ்சை நான் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஃபேஸில் கூட டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாமே நிறைய இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு க்யூர் ஆகிருக்கு. இந்த ரெமெடி வந்து ஒரு சூப்பர் அமேசிங் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் ஹோம்மேட் ரெமெடி. இந்த ரெமெடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் கர்ட் எடுத்துக்கோங்க அண்ட் கர்டில் இருக்கிறது என்னென்னா, நம்ம ஸ்கின்னை வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்கின்னை கிளியராக வச்சுருக்கும். கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் மஞ்சளே எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ அது என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். ஆன்டி பாக்டீரியாவாக இருக்கும். இது வந்து பாக்டீரியாஸ் எல்லாமே கில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுருக்கோம். ஹனி எடுத்துக்கோங்க. ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் ஒரு கோல்டன் க்ளோனஸ் கொடுக்கும் அண்ட் நம்ம ஸ்கின்னில் டேன் இருந்தால் டேன் ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஹனி வந்து நம்ம ஹேர் ஸ்மெல் பட்டதுன்னா கோல்டு கலராக மாறிடும். ஸோ அது வந்து நம்ம ஃபேஸில் இருந்தால் என்ன ஆகும், ஒரு கோல்டான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஹனி வந்து பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட ஹனி வந்து கிளியர் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து கடலை மாவு. கடலை மாவு பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. கடலை மாவு வந்து ஆயிலியாக இருக்கிற ஸ்கின்னை ட்ரைனஸ் ஆகும். நான் வந்து ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுறது என்னென்னா கடலை மாவு அண்ட் கஸ்தூரி மஞ்சள். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங் ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேஸில் வந்து அந்தளவுக்கு க்ளோவாகும். ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடலை மாவு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஆயிலினஸ் ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகும். ஸ்கின்னில் வந்து எந்த விதமான ஆயில்னஸ் இல்லாமல், ஆயிலினஸ் வந்ததுன்னா பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ கடலை மாவு அதை லாக் பண்ணிவிடும். ஸோ நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வராது. இந்த 4 ingredients நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிள்ஸ் எங்கெங்கே இருக்கோ உங்களுக்கு எல்லாமே அங்கே எல்லாமே ஒரு திக்கான லேயராக அப்ளை பண்ணிகிட்டே வரணும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு 7 days நைட் இல்லைனா மார்னிங் டைமில் உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது 6:30 வெயிட் பண்ணுங்கள். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கிளாத்தால் நல்லா வெட் கிளாத்தால் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் பண்ணாமலே உண்மையாகவே ஒரு கிளாஸி ஸ்கின் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து தெரியும். நீங்கள் ஆஃப்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, ரோஸ் வாட்டர் லைட்டாக எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். ரோஸ் வாட்டரை நீங்கள் ஒரு டோனராக இல்லைனா சன்ஸ்க்ரீனாக இல்லைனா ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அகெயின் ஒரு பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நல்லா இருந்தால் பை பை, டேக் கேர், சி யூ, ஐ லவ் யூ.